Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஓய்வு நாளிலே எங்களோடு கூட நீங்கள் கலந்து கொள்வதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நாம் இருக்கிடங்களே எழுந்து நின்று கர்த்தரை குன்னேற துதித்து கர்த்தரை சோத்திரித்து அவரை உயர்த்துவோம். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையுள்ள தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற இவர்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகிழ்ந்து மனமகிழ்ச்சியோடு உம்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். தடைகளை உடைத்தருளுவீராக. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவி நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. அந்த நல்லவே, இந்த நாளிலே கூட சில பாடல்களை நாம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த தேவ நாயக்கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆங்கில பாடல், ஐ எம் த காட் தட் ஹீல் இட் மீ, ஐ எம் த லார்ட் யுவர் ஹீலர் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். அவரே நம் பரிகாரியாயிருக்கிறார், நம்மை குணமாக்குகிறவராயிருக்கிறாரே. நாம் தேடி ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவர் நம்மை சுகமாக்குறவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஐ எம் த காட் That healed me, I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. I am the God that healed me. I am the Lord, your healer. I send my word and heal your disease. I am the Lord, your healer. You are the God that healed me. You are the Lord, my healer. Send your word and heal my disease. You are the Lord, my healer. You send your word and heal my disease. You are the Lord, my healer. சொல்லுவோம் மறுபடியும். You are the God that healed. The Lord, hallelujah. Everyone sing together and join with us and praise His holy name. When we seek His name and we adore His name, we will be set free from every darkness. Ella irulil irundhu katta namai viduvikkiravar. Avarai thedi paarkkum poludhu avan namai sugamaakkugiravaraai irukkirar. இந்த நாட்கள்ல வியாதி குறித்து நாம் பயந்து கொண்டே இருக்கிறோம். நாம் சொல்லுவோமா? மறுபடியும் சொல்லுவோம். You sent your word, Father. You sent your word and healed my disease. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை சுகமாக்கும்படி வாங்க ஆண்டவரே. Praise the Lord, hallelujah. You are the God that healed me. You are the Lord, my Lord. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. You sent your word and healed my disease. You are the Lord, my healer. Hallelujah. Lord, thank you, Lord. Andri andavare, we praise your holy name. Thank you, Lord.
We worship you. We love you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for you send your word. The kaale velile neerumde vaathiye anupugiradhukaga nandri. May uyathukirome, may thudikkirome. Praise the Lord. En deiva pillaigale நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மை ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. அவரை நாம் துடித்து கைகளை தட்டி பாடப்போகிறோம். என்னை உண்டாக்கின தெய்வன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கைகளை தட்டி நாம் பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களில் பெலன் தந்து தாங்குவாம், பலவித சோதனை ஜெயம் நாம கழிப்பா. பலவீன நாட்களிலே பெலன் தந்து தாங்குவாம், பலவித சோதனை ஜெயம் நாம கழிப்பா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையில் ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையில் ஆத்துமாவின் இருதய தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. அவை மறுபடியும் சொல்வோம், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களில் பெலன் தந்து தாங்குவான், பலவித சோதனை ஜெயம் நாம கழிப்பான். அவன் ஆண்டவரே எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவர். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் கோட்டையும், கேடகமும் துருகமும் பெலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. பலவீன நாட்களிலே கர்த்தர் நமக்கு பலன் தருவார். இந்த பலவீனமான நேர சூழ்நிலையில நம்மை உண்டாக்கிய தெய்வம் நம்மை விட்டுவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்வோமே.
இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு நிற்க முடிந்தவர்கள் நின்று கொண்டு கைகளை உயர்த்தி கொஞ்ச நேர கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வர வேண்டும் ஆண்டவரே, எங்கள் ஆவியே உயர்த்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். எபினேசுரே, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வந்தர்லும் தூய் ஆவியா தந்தர்லும் தெய்வ மகிமையே என்று சொல்லி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக உங்கள் ஆவிய ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க, அவரோடு கூட நீங்க பேசுங்க. அவர் பிரசன்னம் என்னை மூடட்டும். உங்க பிரசன்னம் இல்லாம எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளுங்க. பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஷா பாபா பாபா ஓ தினமாஷே தினமலா தரலா வந்தர்லும் ஐயா ஹாலேலூயா ரிபாதரபஷதர வந்தருளு தூய ஆவியே வந்தருளு தேவமகிமையே be yeah.
பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வாருமையா தூயாவியானவரே என்று சொல்லி கூப்பிடலாமே. Praise the Lord, hallelujah. Rimana tharala shekela taraba. ஆவியானவர் வந்தா விடுதலை உண்டு. ஆவியானவர் வரும்பொழுது அவரை அசைவாட விடும் பொழுது, அவர் அசைவாடும் பொழுது எல்லா பள்ளத்தாக்குகளும் செழிப்பாய்மார், வறண்ட நிலங்கள் செழிப்பாய்வார், அவாந்திர வெளியிலே வழிகளை உருவாக்குவார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை உருவாக்குவார், பார்க்காததை காணாததை தேவன் கிரியை செய்வார். வாரும் துயாவியே என்று சொல்லி அவரை கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும்.
उदवीट
உம்மை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காக நன்றி. எல்லா தடைகளை உடைத்ததுக்காய் நன்றி. உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தாயை போல தேற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தினால் உம்மை ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொன்று என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதை முன்பாக நாம் கண்களை மூடி ஒரு சிறிய ஒரு அடி பாடலை பாடி ஆண்டவரை துதித்து பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி கர்த்தரை சூத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. மகிழ்வோ தீனமாக மகிழ்வோ இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலையோ அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. இந்த சூழ்நிலையோ அவர் அன்பே நின்று பிரிக்காது காத்து கொள்வா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்து சொந்தமானா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவ இந்த உள்ளத்து சொந்தமானா. சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டா தூரம் போயிடும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டா தூரம் போயிடும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கு மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரைத்தா. தமது ஜீவனை எனக்கு மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரைத்தா. சின்ன சிறு வயதுல எங்களை தெரிந்து கொண்டேன்.
எங்களை முன்குறித்திரே. இதை பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில கூட கத்தாவ உடைய பிரசனம் ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டீங்க, ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்றீங்க, ஒவ்வொரு மீது தேவ கரம் இருக்கிறது, உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் தாங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா. உம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளும் உம்முடைய வல்லமை அடவரை ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தையை கத்தர் இந்த முகநூல் மூலமாக அடவரை பார்க்கிறவர்களுக்கு ஒரு அதிசயம் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கத்தர் அவர்களை திடப்படுத்தும், பலப்படுத்தும், அவர்களை ஆளுகை செய்யும் என்று ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கூட இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஆயத்தமாய் காத்திருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் கர்த்தருக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை இந்த என் முன்பாக நிறுத்தி இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் 1 வசனத்திலே, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களாக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாட்களில் விசேஷமாக நாம் வீட்டிலே அமர்ந்தபடி நாம் தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர். அவரை பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். இவ்விதமாய் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார், என் கண்களை ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு அவர் எனக்கு உதவி செய்வார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கடியிலும், எந்த பிரச்சனையின் வேலைகளிலும், உபத்திரத்தின் பாதையிலே நான் கடந்து சென்றாலும் என் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறபடினாலே என் தேவன் எனக்கு உதவி ஒத்தாசை கொடுப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறார். வேதாகமத்திலே ஆண்டவர் அநேகருக்கு ஒத்தாசை கொடுத்து உதவி கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததை நான் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். சில விதமான வேத வசனங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நாட்களிலே நமக்கு அநேக மனிதர் கரங்களிலே ஒத்தாசை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா, அவர்கள் எனக்கு உதவி செய்வார்களா, நண்பர்கள் உதவி செய்வார்களா, ஊழியர்கள் உதவி செய்வார்களா, ஒருவேளை இந்த அரசாங்கம் எனக்கு உதவி செய்யுமா, ஒத்தாசையா இருக்குமா என்று சொல்லி நாம் அநேக கேள்விகளோடு இருக்கலாம். அநேக காரியங்களை சொன்னார்கள், எனக்கு ஒத்தாசை இன்னும் வரவில்லையே, எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கலையே சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு ஒத்தாசை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வேதாகமம் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனங்கள் எல்லாம் ஜீவனுள்ளதா இருக்கிறது. அது ஆமென்றும் ஆமென் என்று சொல்லி அந்த வசனங்கள் எல்லாம் அது உயிருள்ளவைகளாக இருக்கிறது. உள்ளந்த எலும்புகளை உயிர் பெற செய்த தெய்வம் இன்னைக்கு கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தோர்கள் மத்தியில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த தெய்வனாக இருக்கிறார். அவர் லாசுவே வெளியே வா என்று சொல்லி அவர் கூப்பிட்டு அவனை வெளியே கொண்டு வந்தவர். என்னைக்கு கூட நாம் வீட்டிலே இருக்கும் பொழுது கூட நாம் எதையாவது எதிர்பார்த்து காத்திருந்தா, நான் சொல்லுகிறேன், நம்முடைய கண்களும் நம்முடைய கரமும் இந்த உலகத்தை பார்க்காமல், இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்காமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு ஆண்டவர் ஒத்தாசையும் உதவியும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 20 2 வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஆம், என் தேவ ஜனமே, இன்னைக்கு பரிசுத்த பர்வதத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை அவர் அனுப்புகிறவராயிருக்கிறார். ஒத்தாசை வரும். இன்னைக்கு ஒத்தாசை வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும், அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை அன்னால் போல அவர் சமூகத்தில் இருதயத்தை உடைத்து ஊற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எலியாவை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு சொன்னால், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவேன் ஆண்டவரே. எலியா கர்மேல் பர்வதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தான். அநேக காரியங்களை சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தபோது பிதாவை நோக்கி காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
வேதாகமத்தில் மோசேயை தேவன் தெரிந்து கொண்ட போது மோசே இவ்விதமாக ஆண்டவர் அழைத்த போது 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எனக்கு யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒத்தாசை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத 44:26 சொல்லுகிறது, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் ஆண்டவரே என்று சொன்னார். எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். எனக்கு ஆண்டவர் மாத்திரம் நமக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்கவில்லை என்று சொல்லார், அவர் நமக்கு உதவி செய்ய எழும்பவில்லை என்று சொன்னால், நிச்சயமா எந்த காரியமும் ஒரு சமாதானமாய் நடக்காது, எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாய் இருக்காது, எந்த காரியத்திலும் நாம் சமாதானத்தை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, தேசங்களிலே எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், ஒவ்வொருவரும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், முதியோர்கள் என்று மரித்து கொண்டு இருக்கிறார்கள். சடலங்களை வைக்க கூட இடமில்லை, நல்ல வேலைகள் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல சூழ்நிலை இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, நல்ல வஸ்திரங்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களில் இந்திய தேசத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் கர்த்தர் அவர் சகாயத்தோடு அவருடைய இரக்கத்தினாலே நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அல்லவா. என்னைக்கும் நாம் வீட்டிலே இருக்கிறோம், இந்த வீட்டில் இருக்கிற நேரத்தில் நாம் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் உயிருள்ளவைகள், அந்த வார்த்தையின்படி அவர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், நமக்குள்ளே இரக்கம் தேவை. நமக்கு இரக்கம் இருந்தால் மாத்திரமே தான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஆண்டவர் ஒத்தாசை கொடுப்பார், நமக்கு ஆண்டவர் சகாயம் செய்வார், உதவி செய்வார். ஆம், எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு ஒத்தாசை உதவி கொடுப்பார், நிச்சயமாகவே கொடுப்பார். ஆனால் ஒத்தாசை பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், நாம் எலியாவை போல, மோசேக்களை போய், மோசேயை போய் போல, ஆபிரகாமை போல, ஏசு கிறிஸ்துவை போல ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அண்ணாலை போல பொறுத்தனையோடு ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படி ஜெபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் ஒத்தாசை கொடுக்கிற தேவன் இருக்கிறார். அவர் சமூகத்தில் கேட்டவர்கள் ஒருபோதும் அவருக்கு இல்லை என்று சொன்னதே இல்லை. ஆண்டவர் எதையெல்லாம் தேவ சமூகத்தில் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். 1 சாமுவேல் வாசிக்கிறோம், 1:2 பார்க்கும்போது சாமுவேல் என்கிற குழந்தையை கர்த்தர் அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அன்னால் இல்லையே, குழந்தை இல்லையே என்று அழுத போது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து கதறி அழுது ஜெபித்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆபிரகாம் தேவனை தேடினான். ஆபிரகாம் தேடின போது நிச்சயமாய் உன்னை பேரை பெருமைப்படுத்த, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியாகமம் 12:1-2 சொன்னார் அல்லவா. சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், ஒத்தாசை கொடுத்தார், உதவி செய்தார். எனக்கு கூட நாம் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறோமோ நிச்சயமாய் ஆண்டவர் ஒத்தாசை கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார், பரலோகத்திலிருந்து உனக்கு ஸ்பெஷலாக ஒத்தாசை வரும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உனக்கு ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீ மனிதனுடைய கரத்தை நோக்கியிருப்பாயானால் அவர்கள் ஒருவேளை செய்யாமல் போகலாம், நீ எதிர்பார்க்கிறவர்கள் உனக்கு செய்யாமல் போகலாம், உன் இருதயத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன்னுடைய உள்ளான மனுஷனை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன்னுடைய அடைப்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உன் மீது இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். எல்லா இடங்களும், 4 திசைகளும் ஒருவேளை உனக்கு முன்பாக ஓ அவர்கள் ஒன்று செய்யாமல் இருக்கலாம். ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுக்கு, என் கண்கள் கர்த்தரை ஏறெடுக்கிறபடினாலே எனக்கு ஒத்தாசை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அனுப்புகிறவரா இருக்கிறார், அவர் என்னை ஆதரிக்கிறவரா இருக்கிறார், என் வார்த்தையை ஆதரிப்பார், என் தேவைகளை ஆதரிக்கிறவ, என் குடும்பத்தை ஆதரிக்கிறவ, என் பிள்ளைகளை ஆதரிக்கிறவ, என்னை பஞ்சத்திலும் பட்டினியுமாய் என்னை விட்டுவிடவே மாட்டார், நான் கஷ்டத்திலே இருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், என் கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கிறது, என் கரம் கர்த்தரை நோக்கி இருக்கிறது, ஒருபோது என்னை ஆண்டவர் தவிக்க விட மாட்டார், என்னை ஆதரிக்கிறவர் அவர், பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொன்னேன், முதல் காரியமாக இரக்கம் தேவை நமக்கு.
இரக்கமுள்ளவனுக்கு தான் இரக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறவர். வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரத்திலே 23 வசனத்தில் இருந்து 35 வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது. அதிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சில காரியங்களை ரத்ன சுருக்கமாய் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 24 வசனத்திலே அவனுக்கு கணக்கு பார்த்து தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். பரலோக ராஜ்ய கணக்கு பார்க்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு, கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுக்கு ஒப்பா இருக்கிறது. இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஒருவன் 10,000 தாலந்துகளை தன் எஜமான இடத்திலே, தன் ஊழியக்காரன் இடத்திலே அவன் கடன்பட்டு இருந்தான். அவன் கடன்பட்ட போது அவனால் கடன் தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஐயா, இந்த சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலை. அவன் வாழ்க்கையில அவன் சம்பாதிக்கணும் நினைத்த போது அவனால் சம்பாதிக்க முடியாமல் கடன் வாங்கி கடன்பட்டவனா இருக்கிறான். வேதத்துல வாசிக்கும் போது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், உன்னுடைய மனைவி, உன்னுடைய வீடு, உன் பிள்ளைகளை எல்லாவற்றையும் விற்று என் கடனை தீர்க்க வேண்டும் என்று சொன்ன போது, ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் எஜமானை பார்த்து, வசனத்திலே அவனை நோக்கி பார்க்கும்போது அவனை பார்த்து அவனை கேட்கிறான், எஜமானனே, நான் நிச்சயமாய் உன் கடன்களை நான் தீர்த்து விட எனக்கு இரக்கமா இருங்க ஆண்டவரே, எனக்கு இரக்கமா இருக்கும், எனக்கு தயவு செய்து நீ கொஞ்சம் இரக்கமா இருங்க, நான் எப்படியாவது என் கடன்களை நான் அடைத்து விடுவேன். அந்த அவர் அழுத அந்த அழுகை, அவர் கேட்ட அந்த முறை, அவர் எதிர்பார்த்த அந்த ஒத்தாசை, அந்த எஜமான இடத்துல அந்த ஊழியக்காரன் இடத்துல கேட்ட போது 27 வசனம் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவனுக்கு கடன்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிற வார்த்தை, இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் உண்டு. ஆனால் இந்த எஜமான இடத்துல இந்த வேலைக்காரன் 10,000 தாலந்துகளை வாங்கி அவன் தயவோடு மன்றாடுகிறான், கதறுகிறான். ஆனால் அந்த எஜமானன் முதல் ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறார், என் கடனை நீ தீர்க்க வேண்டும், உன் மனைவியை விற்றாவது, உன் பிள்ளைகளை விற்றாவது, உன்னுடைய வீட்டை விற்றாவது, உன் இடத்தை விற்றாவது நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ என்னுடைய கடனை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இவர் முறையிட்ட போது அவர் விண்ணப்பம் பண்ணினார், ஆண்டவரை நோக்கி கேட்கிறது போல அவன் தன் எஜமானனை நோக்கி, ஊழியக்காரனை நோக்கி கதறி கேட்கிறார், எனக்கு எப்படியாவது இறக்க பாராட்டுங்க, நான் நிச்சயமா எல்லாவற்றையும் தீர்த்து விடுவேன், எனக்கு உதவி செய்யுங்கள், ஒத்தாசை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் முறையிட்ட பிறகு அந்த எஜமானன் மனம் இறங்கினார். அல்லேலூயா. அந்த எஜமானன் மனம் இறங்கினார், அவனுடைய கடன்களை மன்னித்து விட்டார் என்று பார்க்கிறோம். கடன்களை மன்னித்தார். அந்த கடன்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை விடுதலையும் ஆக்கினார். என் தேவ ஜனமே, எனக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் உனக்கு ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குவார், உனக்கு ஒத்தாசை கொடுப்பார், உனக்கு சகாயம் செய்வார், உங்களுடைய தேவைகளை நிச்சயமாய் பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை தேட வேண்டும். இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை, இந்த நாட்களில் ஒருவேளை வீட்டு வாடகை கட்ட முடியாமல், வேலைக்கு போக முடியாமல், ஓ வாகனத்துக்கு நீங்கள் ஜூ கட்ட முடியாமல், பல சூழ்நிலை நெருக்கடிகளில் இருக்கலாம். யா, நான் என்ன செய்ய முடியும், வேலைக்கு போகவில்லையே, எனக்கு வருமானம் இல்லையே, நான் என்ன செய்வேன், நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உன்னோடு இருக்கிறவர்கள் உன்னுடைய தேவைகளை யோசிக்காமல், உன்னுடைய தேவைகளை குறித்து புரியாமல் இருக்கலாமே, ஆனால் ஆண்டவர் உன் தேவைகளை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிச்சயமாய் நிறைவாய் நடத்தக்கூடியவர் அவர். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த எஜமானை அவன் நோக்கி கேட்டான், ஐயா எனக்கு உதவி செய்யும், எனக்கு விடுதலை தாரும், நான் எப்படியாவது என் கடனை நான் தீர்த்து விடுவேன். அதே போல் அந்த எஜமான் அவன் மீது மனம் இறங்கினார். ஒரு சாதாரண மனுஷன் தன் வேலைக்காரனுக்கு மனம் இறங்குவான் என்று சொன்னால் என் ஆண்டவர் அதை காட்டிலும் மேனானவர். அல்லேலூயா. அவர் நிச்சயமாய் நமக்காக மனம் இறங்குகிற தெய்வம். குஷ்டரோகி ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமாயிருந்தால் எனக்கு சுத்தமாக்கும் என்று சொல்லி கதறி ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். இன்னைக்கும் கர்த்தர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க போதுமானவராய் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்றும் மாறாதவர். அவர் உண்மையுள்ள தெய்வம். இந்த கடன்பட்ட மனுஷன் அந்த எஜமான் கரத்திலிருந்து விடுதலையான பிறகு அவன் வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது இந்த வேலைக்காரன் இடத்துல வேறு ஒருவன் கடன்பட்டு இருந்தான். அந்த கடன்பட்டவனுக்கு இந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும்,
அவன் போய் உதவி அவன் கேட்கிறான், எனக்கு நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுத்து தீரும், சீக்கிரமா என் பணத்தை கொடு என்று சொல்லி அவனை துக்கப்படுத்துகிறார், அவனை வேதனைப்படுத்துகிறார், அவனை கொண்டு போய் சிறையிலே விடுகிறார். இதை பார்த்த அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் இதை குறித்து அவனுடைய பெரிய எஜமானிடத்துல போய் சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை சம்பவிக்கிறது, உங்களிடத்துல இரக்கம் பெற்றவன் வேறொருவருக்கு இரக்கம் பாராட்டவில்லை, அவன் கடன்களை மன்னிக்கவில்லை, அவன் இப்படி உபத்திரவப்படுத்துகிறான் என்று சொல்லி தன் பெரிய எஜமான இடத்துல ஊழியக்காரத்துல சொன்ன பிறகு இந்த வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 18 31 வசனத்துல நடந்ததை அவனுடைய உடன்வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்துல வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, முதல் மன்னித்தார் இந்த மனுஷன், மன்னிக்கப்பட்டதை மறந்தார், விடுதலையாக்கப்பட்டதை மறந்தார், அவர் ஒரு கடனாளியா இருக்கிறாரே என்பதை மறந்துவிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியவனை அவன் துன்பப்படுத்தினதுனாலே அவனுடைய சூழ்நிலை இப்பொழுது மாறுகிறது. இதை அறிந்து கொண்ட அந்த எஜமானன் அவர் கோபம் அடைந்து மறுபடியும் அவனுக்கு இரக்கத்தை வைத்த அந்த ராஜா, அந்த ஊழியக்காரர், அந்த எஜமானன் அவன் மீது வைத்த அந்த இரக்கத்தை எடுத்து விடுகிறார். உபாதிக்கிறவர் கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவனாய் இருந்தால் உனக்கு நிச்சயம் இரக்கம் உண்டு. நீ இரக்கப்படுவாயானால் உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு காரியத்தில் கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். உனக்கு மன்னித்தது போல நீ மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பி, நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க ஆரம்பி, நீ உனக்காக ஜெபிப்பது போல மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பி, நிச்சயம் காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒத்தாசையாந்த அவர் அனுப்புவார். ஆனால் முதலாவது உதவி ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம் என்னுடைய குணாதிசயத்தை பார்க்கிறார். நான் மன்னிக்கிறேனா, நான் மற்றவர்களுக்கு இரக்கமா இருக்கிறேனா, நான் மற்றவர்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறேனா என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒத்தாசை மற்றவர்களுக்கு உதவியா இருங்கள். இக்கட்டு நேரங்களிலே, கஷ்டமான நேரத்திலே, மற்றவர்களுடைய சஞ்சலமான நேரத்திலே, தேவையான நேரத்திலே அவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசையா இருக்க நீங்கள் எழுந்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது நிச்சயம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மீது இரக்கம் பாராட்டுவார். பிதாவின் சமூகத்தில் உங்களுக்காக அவர் மன்றாடுகிறவராய் இருக்கிறார், இரக்கம் பாராட்டுவார், உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும் இரக்கம் தேவை, ஆனால் நான் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், நான் யாரையும் யாருக்கும் இரக்கம் பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி இருந்தால் இது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை? எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு மட்டும் இரக்கம் வேண்டும், எனக்கு மட்டும் ஒத்தாசு வேண்டும், எனக்கு மட்டும் தேவைகள் இருக்கிறது, நான் யாருக்கும் யாருடைய தேவைகளை சந்திக்க மாட்டேன், என் குடும்பம், என் வீடு, நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி இருப்பது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. தேவைப்படுகிற நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் முடிந்ததை மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வலது கைக்கு இடது கைக்கு தெரியாமல் உதவி செய்யுங்கள். பரலோகத்தில் உங்களுடைய நீதி அது எழுதப்பட்டிருக்கோ, நிச்சயம் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருப்பார். நீங்கள் மனம் இறங்குங்கள், இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு சோத்ர, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆம் தெய்வ ஜனமே, ஒத்தாசை கொடுப்பா. நான் ஒத்தாசை கொடுக்கிற தெய்வத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், உதவி கொடுக்கிற தெய்வத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம் அவர் மனம் இறங்கி நமக்கு உதவி செய்வது போல நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முதலாவது காரியத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை கொடுத்த தெய்வம் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது எப்படி? தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். அவரையே கொடுத்தவர், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது.
ரோமர் எழுதின நிருபம் 9:18 ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறேன் என்றார். ஆம் தேவ ஜனமே, எனக்கு நீ வாழ்வது அவருடைய இரக்கம், நீ சுகமுடன் இருப்பது தேவன் வைத்த இரக்கம், நீ வாழ்ந்து கொண்டிருப்பது மனமகிழ்ச்சியாய் இருப்பது, நீ நலமுடன் வாழ்வது, வியாதி இல்லாமல் வாழ்வது, நல்ல சரீர சுகத்தோடு வாழ்வது கர்த்தர் உனக்கு செய்த இரக்கம். ஆனால் உன்னுடைய இரக்கத்திலே ஆண்டவர் செய்த அந்த நன்மைக்கு நீ நன்றி சொல்லாத விதமாய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், ஆனால் நீ அவருக்கு செய்கிற துரோகம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர் யார் மீது இரக்கமாய் இருக்க சுத்தமாய் இருக்கிறாரோ அவர் மீது அவர் இரக்கமாய் இருப்பார். அல்லேலூயா. எனக்கு நாம் நிற்பதோ நிர்மூலமாகாது இருப்பதோ தேவனுடைய சுத்த கிருபை. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3:22 அவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம். இயேசுவையே இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தவர், தம்முடைய குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா விஷயங்களையும் அவர் நமக்கு கொடுப்பார். அதுல நீதி இருக்கிறதா, அதுல தேவனுடைய சமாதானம் இருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்துல சமாதானத்தை, நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை, வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை, கனத்தை, எல்லாவற்றையும் புகழ்ச்சியை, கீர்த்தியை கர்த்தர் கொடுப்பார். ஒத்தாசை கொடுப்பார், உதவி கொடுப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திர. இயேசுவையே கொடுத்து விட்டார், நமக்கு இயேசுவையே கொடுத்து இருக்கிறார். நம்ம கூட யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம், நம்ம கூட இயேசு இருக்கிறார். மறித்து 3 உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தேவனாகி கர்த்தர் அவருடைய குமாராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது, நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர் அவர், நம்முடைய பெயரை அறிந்தவர் அவர், நாம் நம்முடைய தாயின் வயிற்றிலே உருவாகிறது முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், நம்முடைய தேவை என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவர் அவர். அவர் ஒத்தாசை கொடுப்பார், நம்மை நிச்சயமாய் ஆதரிப்பாருங்க. இயேசுவை பிடித்துக் கொள்வோம். நெருக்கடி வேலையில எல்லா சூழ்நிலையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் பலவீனத்திலும், கஷ்ட நேரத்திலும் சஞ்சலமான நேரத்திலும் தவிப்பான நேரத்திலும் நாம் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், இயேசுவை பிடித்துக் கொள்வோம். இயேசுவை அனுப்பினவர் அவர். இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற விஷயங்களில சமாதானத்தை வெளிப்படுத்துவா. நமக்கு ஒத்தாசையாக ஆண்டவர் எழுந்திருப்பார், அவர் எழுந்து நிற்பார், அவர் கிருபையின்படி நம்மை ஆதரிப்பார், அவர் கிருபையின்படி ஒத்தாசையாக நமக்கு நிற்பார். ஆண்டவர், எனக்கு உங்களோடு கூட நிற்கிறதற்கு யாரும் இல்லை என்று யோசிக்காதீங்க, ஒத்தாசை கொடுக்க யாரும் இல்லை என்று யோசிக்காதீங்க. இயேசு உனக்கு ஒத்தாசையா இருக்கிறார் அல்லவா. ஆண்டவருடைய வசனம் உனக்கு உதவியாக ஒத்தாசையா இருக்கிறது. பிசாசுகள் நடுங்குகிறது அவர் பெயரை சொல்லும் பொழுது. இந்த உலகத்துல இருக்கிற இயற்கைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய பெயருக்கு, அவருடைய சுவாச வார்த்தைக்கு, கட்டளைகளுக்கு பயந்து நிற்கிறது. அவர் பெயரை சொல்ல பொழுது நிச்சயம் மாற்றங்கள் உண்டு. இயேசு என்று சொன்ன உடனே நிச்சயம் மாற்றங்கள் நடக்கும். எனக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இயேசு என்கிற இயேசு கிறிஸ்து மாறாத தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தெய்வம், மேசியாவாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு யாவையும் செய்து முடிப்பார். அவர் நம் மீது இரக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம் மீது இரக்கம் வைத்தது போல நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் வைப்போம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 10:11 வாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதாம். வேதம் சொல்லுகிற அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இந்த சூழ்நிலையில ஓ என் கஷ்டம் இப்படி இருக்கிறதே, எனக்கு பணம் இல்லையே, பொருள் இல்லையே, ஆகாரம் இல்லையே என்று நீ தவிக்கிறாயா? என் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒத்தாசையாய் நிற்பா, உதவி செய்யும்படி நிற்பா. உன்னுடைய சஞ்சலமான நிந்தையான நேரங்களிலே, நிந்தையான வேலையிலே கர்த்தர் உன்னோடு கூட நிற்கிறார். நிச்சயம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயம் வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய வெக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். உன்னை வெக்கப்படுத்த யார் எழும்பினாலும் அந்த வெக்கம் நிச்சயமாய் மாறும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா. அவர் நம்மோடு கூட இருக்கும் போது அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறார், நமக்கு அவர் பலனாய் இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், அவர் நமக்கு துருகமாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் போது எந்த சத்ருவும் நம்மை வெக்கப்படுத்த முடியாது.
அவன் நம்மை வெட்கப்படுத்த அவன் 99% அவன் முயற்சித்தாலும் எந்த பக்கத்திலேயாவது நாம் விழுந்து போக வேண்டும் என்று சரிந்து போக வேண்டும் என்று சொல்லி வெட்கப்படுத்த வேண்டும் என்று நம் சத்துருக்கள் எழுப்பினாலோ இயேசு நம்மோடு இருக்கிறா. அவன் நம்மோடு கூட இருப்பதனாலே நமக்கு அவர் ஒத்தாசு கொடுக்கிறவே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். அல்லேலூயா. வேதாகமத்தில் சில விஷயங்கள் சில நபர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். மோசே கர்த்தர் எகிப்திக்கு ஜனங்கள் மத்தியிலே அவரை தெரிந்து கொண்டு எகிப்தின் மனுஷர்கள் மத்தியிலே இஸ்ரேல் மக்களை ரட்சிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டு எழுப்பினார். மோசே எகிப்திலே எல்லா சாஸ்திரங்களையும் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் கற்றிருந்த போது கூட மோசே பாருங்க தன் இன ஜன மக்களுக்காக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்தபோது அவன் ஜெபிக்கிறவனாக கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தான். எல்லாம் எனக்கு தெரியும். சில நேரங்களில் சொல்லுவோம் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சா ஆனால் கர்த்தரை தெரியும் என்ன பண்ணுறதில்லை தேடுவதில்லை. கஷ்ட நேரத்தில் தேடுவதில்லை. சில பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான வேலையில் தான் ஆண்டவரை தேடுவாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை தேட மாட்டாங்க. ஆனால் மோசே எல்லாவற்றையும் கற்றிருந்தான் அறிந்திருந்தான். ஆனால் தன் ஜனங்களுக்காக தன்னுடைய இன மக்களுக்காக அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட பிறகு நான் எகிப்தியன் அல்ல என்பதை அவன் அறிந்த பிறகு அவன் ஓடி போகிறான் ஒளிந்து கொள்ளுகிறான். பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரமே செவி கொடுத்து அவன் செய்கிற மனுஷனாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. எப்படிங்க ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எப்படி ஒரு மனுஷன் உயர்த்தப்பட முடியும்? எல்லாம் தெரியும் என்று சொல்லிக் கொள்வதை இல்லை, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே நாம் பேசுகிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாக அதன்படி செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். மோசே எல்லாம் தெரியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி எதிர்த்து பேசவில்லை, தேவனுடைய ஊழியத்தில் எதிர்த்து பேசவில்லை, ஜனங்களுக்கு முன்னாடி பொறுமையாக இருந்தால் முருமறுக்கிற ஜனங்கள் மத்தியிலும் பொறுமையாக இருந்தா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவைகள் மத்தியில ஆண்டவரையே பார்த்து கொண்டிருந்தார். இஸ்ரேல் மக்கள் அவனை கல்லடிக்க நினைத்த போது முறுவுறுத்த போது அவனை குறை சொன்ன போது கூட அவன் ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தரை பார்க்கிறவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகாது. அல்லேலூயா. மோசே தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம் யாத்திராகம 14:24 21-ஆம் வசனத்திலிருந்து 30-ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது இங்கே ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். சிவந்த சமுத்திரத்தின் நடுவுக்கு முன்பாக வருகிறார்கள். பின்பாக பார்வோனின் சேனை வருகிறது. ரதங்களோடு குதிரை வீரர்களோடு வருகிறார்கள். இவர்கள் நடந்து காலாட்களோடு சிறு பிள்ளைகளோடு ஆடுகளோடு மிருகங்களோடு பயணித்து போகிறார்கள். அவர்கள் யுத்தத்துக்காகவே இவர்களை பிடிக்கும்படியாக முழு ஆயத்தத்தோடு பார்வோனின் மக்கள் பார்வோனின் சேனை பின்பாக வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான கோபம். இஸ்ரேல் மக்களை அழிப்பதற்காக அவளை மறுபடியும் அடிமையாக்குறதற்காக பார்வோன் தொடர்ந்து பின்னாடி வருகிறான். ஆனால் கர்த்தர் மோசியோடு கூட இருந்தார். மோசே தன் சுய இஷ்டத்தின்படி செய்யாமல் தேவனுடைய விருப்பத்தின்படி செய்கிறபடினாலே தேவனையே நோக்கி பார்த்ததுனாலே இப்பொழுது ஒரு அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். என்ன அதிசயம், என்ன அற்புதம்! எந்த மனுஷனும் பார்க்காத ஒரு அற்புதம், ஒரு ஒத்தாசை, ஒரு உதவி. ஆபத்து நேரத்தில் ஒரு ஒத்தாசை. ஒரு கடைசி எண்டுக்கு வந்துட்டாங்க. சமுத்திரத்துக்கு எண்டுக்கு வந்தாச்சு. சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். இப்பொழுது அநேக கூட்டம் பேசுகிறது, எகிப்தில் எங்களுக்கு ஓ மறித்து சடலங்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லாது இடமில்லாமல் போனதா, அதுக்கா இங்கே வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அநேகர் முறுமுறுக்கிறார்கள். ஆனால் மோசே கர்த்தரையே நோக்கி பார்த்தான். பிரச்சனைகள் மத்திலே தேவைகள் மத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இந்த அதிகாரத்திலே அருமையான ஒரு வார்த்தை, அவன் ஆண்டவரிடத்துல முறையிடும் போது ஆண்டவர் சொல்றார், நீ என்ன என்னிடத்துல முறையிடுகிறது, என்ன உன் கரத்தை நீட்டு போய் சமுத்திரத்தை முன்பாய் நீட்டுன்னு ஆண்டவர் சொல்றார். பாருங்க, உன் கரத்தில் அதிகாரம் கொடுத்துருக்கிற மோசே, நீ இன்னும் ஏன் ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஏன் முறையிடுகிறான் என்னிடத்துல? அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் போய் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என்ன செய்யறது, என்ன செய்கிற. எத்தனையோ அற்புதம் நடந்ததுங்க. மோசே தன் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது
எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அவன் கோல் மூலமாக எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு எத்தனையோ அதிசயங்களை செய்தார். அந்த கோலை நீட்டின போதெல்லாம் அற்புதம் நடந்தது. யாத்ராகம புஸ்தகத்திலே 14:15 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. எவ்வளவு அருமையா ஆண்டு சொல்றா பாருங்க. இன்னும் முறையிடுகிறது என்னப்பா? ஏன் என்கிட்ட மறுபடி சொல்லிட்டு இருக்க? எழுந்து போ சொல்லு. அல்லேலூயா. மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லாமே சொல்லி இருக்கலாம் மக்கள் இடத்துல, எழுந்து போங்க போங்க சமுத்திரம் திறக்கும் அப்படி தைரியமா சொல்லி இருக்கலாம். அவனுக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அவன் கரத்துல அதிகாரம் இருந்தது, கோளுக்கு ஒரு வல்லமை இருந்தது. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஆனாலும் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு நீ ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது நிச்சயமாய் உன் காரியங்கள், உன் வழிகள் ஆண்டவர் செவையாக்குவார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றார், இன்னும் முறையிடுகிறது என்ன? நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு முன்பாக நான் போவேன், என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். அவன் கோலை நீட்டின உடனே, அவன் கரத்தை நீட்டின உடனே அங்கே சமுத்திரம் பிளக்கிறது. கீழ்காற்றை கர்த்தர் அனுப்பினார். 21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. கீழ்காற்றை வீச பண்ணினார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒத்தாசை. எல்லாரும் மறிக்கிற நேரம், எல்லாரும் மறிக்கிற நேரம். ஏன்னா பின்னாடி வரவங்க மறுபடியும் அவங்களை சிறைபிடித்து கொண்டு போகிறதுக்கு மாத்திரம் வரல, அவர்கள் மீது ஒரு கோபத்தோடு வருகிறார்கள். ஏன்? பார்வோனின் பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் எல்லாரும் மறித்து போயிருக்கிறது. அவ்வளவு கோபத்தில் வராங்க. இப்ப இஸ்ரேல் மக்களை எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடணும், எல்லாரும் சாகடிக்கணும், ஒரு பெரிய யுத்த காலத்துல வராங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா யாத்ராகம 14:14, நீ சும்மா இரு, நான் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம், உதவி கொடுக்கிற தெய்வம். இந்த நோய்கள், இந்த பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியில நமக்கு ஒத்தாசை கொடுப்பா, நம் சரீரத்துக்கு ஒத்தாசை கொடுப்பா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசை கொடுப்பா. இந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து, ஒரு ஜலம், ஒரு சமுத்திரம், ஒரு பெரிய பாருங்க, ஒரு செவ்வரை போல நின்றது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவருக்கு மதிலாக நின்றது. அல்லேலூயா. எனக்கு உனக்காக என் தேவன் ஒன்று செய்ய போகிறார். சமுத்திரத்துல நீ பார்க்காத வழியை கர்த்தர் திறப்பார். இதுதாங்க ஒத்தாசை. நீ பார்க்காத வழி உனக்கு திறக்கப்படும். நீ எதிர்பார்க்காத ஒரு வழி, புதிதான வழியை ஆண்டவர் திறப்பார் இந்த நாட்களிலே. நீ எதிர்பாராத சூழ்நிலையிலே நீ ஆசீர்வாதமாய் முன்னேற போகிறாய். இத்தனை நாட்கள் நீ பார்த்த இடம் ஒரு சாதாரண இடமா இருந்தது. இவ்வளவு நாள் நீ பார்த்த இடம், நீ பார்த்தது பார்த்த வண்ணமாகவே இருந்தது. ஆனால் என் தேவன் அவர் வார்த்தையை அனுப்பும் பொழுது, அவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, தேவன் நிச்சயமா நீ பார்க்கிற இடத்துல ஒரு புதிய வழியை ஆண்டவர் தரப்பா. நீ அதன் முன்னாடி நீ நடந்து போவாய். வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஜலமெல்லாம் சமுத்திரமெல்லாம் மதிலாக நின்றது இரண்டு பக்கமாய், வலதுபுறத்திலோ இடதுபுறத்திலோ மதிலாக நின்றது. எஸ், இத்தனை நாட்கள் பார்த்து பயந்து நின்றவர்கள், வந்தபோது கூட முறையிட்டவர்கள், முறுமுறுத்தவர்கள், குறை சொன்னவர்கள், இப்பொழுது அந்த சமுத்திரத்தின் வழியாய் நடந்து போகிறார்கள். காரணம் என்ன? ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், அவனுக்கு ஆண்டவர் ஒத்தாசை அனுப்பினார். அல்லேலூயா. எனக்கும் ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம் இருக்கிறார். நான் வீட்டிலே இருக்கிறேன், என் வீட்டில் என் தேவைகள் சந்திக்கப்படலை, நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? என் மகளுக்கு என்ன செய்ய போகிறேன்? என் மகனுக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது தெரியலையே. ஒரு இருண்ட சமுத்திரத்தை போல, ஒரு சிவந்த சமுத்திரத்தை போல நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக ஒரு சமுத்திரம் இருக்கலாம், இருண்ட சமுத்திரம் இருக்கலாம். அவர்களாவது ஒரு சிவந்த சமுத்திரத்தை பார்த்து நின்று கதறினார்கள், முறுவிறுத்தார்கள். நமக்கு ஏதோ ஒன்று கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நிற்கலாம்.
ஆனா நிச்சயமாய் சொல்கிறேன், நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தால் பார்க்க முடியாத சூழ்நிலையிலே ஒரு வாசலை திறப்பா, ஒரு வழியை திறப்பா, ஒத்தாசை அனுப்புவா, அதுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இல்லாத இடங்களிலே வாசல்களை திறப்பார், இல்லாத இடங்களிலே வழியை திறப்பார். நமக்கு ஒத்தாசையே இல்லை என்று நினைக்கிற இடங்களிலே நிச்சயமாய் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் ஒத்தாசை கொடுக்க அவர் உதவி செய்யும்படி எழுந்திருப்பார். அல்லேலூயா. வேதாகமத்தில் எலியா என்கிற மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜா முன்பாக அவன் சேலஞ்ச் போடுகிறான். கர்த்தர் சொல்லுகிறான், 3.5 வருஷம் மழை பெய்யவே பெய்யாது என்று சொல்லி, பனியும் பெய்யாது மழையும் வராது என்று சொல்லி. 1 ராஜாக்கள் 17:1 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3.5 வருஷம் மழை பெய்யாது, என் வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது என்று அந்த ஊழியக்காரர் சொல்லிவிட்டு அவர் கேரி தாற்றண்டையிலே போய் உட்கார்ந்திருக்கிறார். சம்பவிக்கிற சூழ்நிலை என்ன என்று சொன்னார், அவனுக்கு ஆகாரம் இல்லை, அவனுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனை அனுப்பின போது எலியா என்கிற மனுஷனை ஆண்டவர் சொன்னார், 6 வசனத்திலே காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா. எனக்கு கூட நீ இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம், உனக்கு உதவியே செய்ய மனிதர்கள் இல்லை. நீங்க அதான் நினைக்கிறீங்க, என் எஜமான் என்னை கைவிட்டார், என்னுடைய நண்பர் கைவிட்டார், என் உறவினர்கள் கைவிட்டார்கள், எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, எலியாவுக்கு கேரி தாற்றண்டையிலே காகங்களை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்த தெய்வம் என்னைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறா. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. உங்கள் தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார், உங்களுடைய தேவைகள் நிச்சயமாய் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குறைவுகள் மாறுமே, உங்கள் குறைவுகளை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். எலியாவை போஷித்த தெய்வம் நம்மையும் போஷிக்க வல்லவர். 5 அப்பம் 2 மீனை பெருக பண்ணினவர், 7 அப்பம் சிறுமீன்களை ஆசீர்வதித்தவர். உங்கள் ஆகாரங்கள் மீது நீங்கள் கைகளை வைத்து ஜெபிங்க, உங்கள் அரிசிகள் மீது, உங்கள் தானியங்கள் மீது, வீட்டில் இருக்கிற ப்ரொவிஷன் மீது கைகளை வைத்து ஜெபிங்க, ஆண்டவரே இதை எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, ஆண்டவரே இதை எங்களுக்கு பிட்டு கொடுங்க, ஆண்டவரே இதை எங்களுக்கு பெருகுவதாக என்று சொல்லி ஜெபித்து அதை செயல்படுத்தி பாருங்கள். நிச்சயமாய் பெருக செய்கிற தெய்வம் அவர் பெருக பண்ணுவார், ஒத்தாசை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் ஒத்தாசை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. 3வது காரியம் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், ஒத்தாசைக்கு இரக்கமாயிரு, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீ இரக்கமுள்ளவனாயிரு. 2வது நான் சொன்னேன், அவர் வார்த்தைக்கு மாத்திர செவி கொடு, நிச்சயம் ஒத்தாசை அனுப்புவார். 3வது, ஊழியர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஊழியர்களுக்கு ஒத்தாசையாக நில்லுங்கள். யாத்திராகம 17:9-16 சொல்லும்போது இங்கே ஒரு சூழ்நிலை நடக்கிறது. மோசே தன் இஸ்ரவேல் மக்களுக்காக கைகளை விரித்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் சம்பவிக்கிறது. அவன் சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து நீ ஜனங்களை கூட்டி சேர்த்து போய் அங்கே யுத்தம் செய், நான் காலையிலே அதிகாலையிலே நான் மலையின் உச்சியிலே போய் நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுவேன். என்னைக்கு அநேகம் நினைக்கிறது, ஊழியக்காரங்க எதுக்கையா, ஊழியக்கார உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக, ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படி நிற்கிறார்கள், திறப்பில் நிற்கிறார்கள். மோசே எதற்காக நின்றான், அவன் திறப்பில் நின்றான், யுத்தத்திற்காக நின்றான், தன் ஜனத்துக்காக நின்றான். கரங்களை விரித்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது சூரியன் அஸ்தமிக்கும் வரை அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவன் கை தாழ்த்தப்படும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேலை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தார். 12வது வசனத்தில் 2 பேர் வசனம் சொல்கிறது, மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரு நிலையாய் இருந்தது. அல்லேலூயா. ஊழியர்களுக்கு ஒத்தாசையா இருங்க. எனக்கு அநேகர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் எல்லா சூழ்நிலையிலும் ஊழியர்களுக்கு ஒத்தாசையா இருங்க, ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருங்க, ஆண்டவருக்கு ஒத்தாசையா இருங்க. அல்லேலூயா. மோசே தேவ மனிதன் தான்,
அவை சொன்ன வார்த்தைகளுக்கு அற்புதம் நடந்தது, சமுத்திரம் பிரிந்தது, எல்லாம் நடந்தது. ஆனால் அவன் கைகள் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட போது, அசந்து போன போது, மோசையின் கைகள் அசந்து போன போது அமலேக்கியர்கள் மேற்கொள்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உனக்கு ஒத்தாசை வேண்டும் என்றால் ஊழியனுடைய கரத்தை தூக்கி பிடித்துப்பார். ஊழியர்களுடைய கரங்களை தூக்கி பிடியுங்கள். ஆரோனும் ஊரும் தன் கரத்தை அவர்களுடைய கரத்தை தூக்கி பிடித்தார். தூக்கி பிடிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெயத்தை கத்தர் கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், அவனுடைய சத்ருக்களை ஓட முறியடித்தார்கள். அல்லேலூயா. அமலேக்கியர்கள் சங்கரித்தார்கள். ஏன், எப்படி நடந்தது? ஒரு மனுஷன் அதிகாலையிலே ஊழியக்கார ஜெபம் பண்ணின போது, அவன் கைகள் தூக்கி பிடித்த போது கத்தர் அங்கே யுத்தத்தை பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில சமாதானம் எனக்கு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது சொன்னா, என் தேவ ஜனமே, உங்க ஊழியக்காரங்க ஜெபிக்கிறது நிமித்தம் தேவன் உனக்கா யுத்தம் செய்து கொண்டிருக்கிறா, ஒத்தாசை அனுப்பி கொண்டிருக்கிறா. உன்னுடைய சுகமான வேலையிலே, மன மகிழ்ச்சியான வேலையிலே, உன் ஆசீர்வாதமான வேலையிலே உங்கள் ஊழியர்களை மறந்து விடாதீர்கள். உங்கள் ஊழியத்தை மறந்து விடாதீர்கள். அசதியா இருந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்கள் சோர்வுகள் மாறுவதற்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசேயின் கையை தூக்கி பிடித்த போது அவனை உட்கார்வதற்கு ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்து ஆண்டவர் அந்த மோசேயின் கரத்தை, ரெண்டு பேர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாறுவனும் ஊரும் அந்த கரத்தை தூக்கி பிடித்த போது அமலேக்கியர்கள் அவர்களை விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் உனக்கு ஒத்தாசை வேண்டும் என்று சொன்னால் முதல் ஜெபம் செய், இரண்டாவது இரக்கமுள்ளவனாயிரு, மூன்றாவது ஊழியங்களையும் ஊழியரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஊழியர்களுக்கு ஒத்தாசையாய் நில்லுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக அவர் ஒத்தாசையை அனுப்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எலியாவுக்கு கத்த காகங்களை அனுப்பினார் அல்லவா. நிச்சயமாகவே தேவன் உனக்கு ஒரு போஷிக்க இறைச்சியும் அப்பமும் கொடுக்கிறதற்கு ஏதோ ஒரு காகத்தை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் தேவைகள் சந்திக்கப்படும். பிறகு அந்த ஆறு கேரித் ஆற்றண்டையில அவன் இருந்தபோது அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தான். அந்த கேரித் ஆற்றண்டை தண்ணீர் வற்றி போகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ, உன்னை பராமரிக்க, உன்னை விசாரிக்கிறதற்கு நான் அவளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். சாரிபாத் வீட்டுக்கு போனாங்க, போய் தண்ணீர் கேட்கிறா. தண்ணி கொண்டு வரும்போது சொல்றாரு, ஒரு அப்பத்தை கொண்டு வா. அவன் சொல்றாங்க, என்கிட்ட கொஞ்சமாவது தான் இருக்கு, பாருங்க நீ அதை செய்து கொண்டு வா என்று சொன்ன உடனே ஊழியருக்கு சாரிபாத் விதவை ஒத்தாசை அனுப்பினார். அதை உதவி செய்த போது அவன் வாழ்க்கை நிறைவாக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அன்பு தேவஜனமே, நீ கத்தரை கனம் பண்ண விரும்பினால் இன்று கத்தரை இன்னும் அதிகமாக கனம் பண்ணு. உன்னை கத்தர் கனம் பண்ணுவா, உனக்கு ஒத்தாசை அனுப்புவா. நான் உனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி கத்தரை சூத்திரிப்போம். கிருபையில் தகுப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, ஒத்தாசை உதவி அனுப்புகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நீர் உதவி ஒத்தாசை அனுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒத்தாசை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஐயா, ஒருவர் வியாதியாயிருப்பாரானால் ஆண்டவரே, இவர்களில் யாராவது வியாதிஸ்தர்களா இருப்பார்களானால் அவர்களுடைய வியாதிகள் சுகமடைபடி ஜெபிக்கிறேன். ஐயா, கடனாளிகளா இருப்பார்களான அவர்கள் கடன்கள் தீர்க்கிறதற்கு வாசல் திறக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பமும் தண்ணீரும் ஆண்டவரே அவர்கள் குறைந்திருக்குமானால் அதை நிறைவாக்கும்படி, ஐந்து அப்பம் ரெண்டு ஆண்டவரே மீனை பெருக செய்தவர், ஏழு அப்பம் ரெண்டு மீனை பெருக, சிறு மீன்களை பெருக செய்தது போல அவர்களுடைய ஆகாரங்களை பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, யாரெல்லாம் ஊழியர்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்கு யாரெல்லாம் ஒத்தாசையா இருக்கிறார்களோ இந்த நாட்களில் இன்னும் அதிகமாய் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியோ, சமாதானம் சந்தோஷம் மன மகிழ்ச்சியும் அவர்களை விட்டு பிரியாமல் இருப்பதாக. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக்கொள்ளு, பாதுகாத்துக்கொள்ளு. இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரை சூத்ரி, என் முழுதமே பரிசுத்த நாமத்தை சூத்ரி, என் ஆத்துமாவை கத்தரை சூத்ரி. கத்து செய்த சகல உபகாரங்கள் இன்று மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாவல் இன்றும் என்றும் எப்பொழுது சதா காலம் நம் அனைவரோடு கூட அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.
ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கூகுள் பேல நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப குறிப்பை தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.